கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு விழித்திரு விழிப்பாயிரு. விழித்திரு விழிப்பாயிரு, ஆங்கிலத்தில் வாட்ச் வாட்ச். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய ஒலிவமலை பிரசங்கத்தை குறித்து நாம் படித்தோம். அதே வேத பகுதியை இன்றைக்கு தொடரப்போகிறோம். ஆனாலும் இந்த வேத பகுதி இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு வாட்ச் வாட்ச், விழித்திரு விழிப்பாயிரு. கடந்த வார செய்தியை சற்று நினைவுபடுத்தி இன்றைக்குள்ள தேவ செய்திக்குள்ளாக தேவ ஆலோசனைக்குள்ளாக கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:1 வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:1. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். கடந்த வாரம் இதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இது பஸ்கா பண்டிகையின் காலம். உலகத்திலிருந்து லட்சக்கணக்கான யூதர்கள், யூதர்கள் மாத்திரமல்ல பிற இனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பண்டிகை நாட்களில் அவங்க எருசலேமுக்கு கூடி வந்திருக்கிறார்கள். இயேசும் அவருடைய சீடர்களும் பஸ்கா பண்டிகை அனுசரிக்க போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களை, தேவாலயம் வெளியேறப்பெற்ற கற்களாலும் இன்னும் அவங்க கொடுத்த தர்ப்பணங்களாலும் பண்டிகைக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதை இயேசுவின் இடத்துல அவர்கள் காண்பிக்கிறார்கள். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை நம்ம சாதாரணமாக வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அது மிக ஒரு அதிர்ச்சியான தகவல். அதிர்ச்சியான தகவல் என்பதை காட்டிலும் சர்ச்சைக்குரிய ஒரு தகவல், ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தையும் இயேசு சொல்லுகிறது பண்டிகை நாட்களில். தேவாலயத்திலே தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். இந்த தேவன் இருக்கிற தேவாலயம், அதுவும் இஸ்ரேவேல் ஜனம், இஸ் அ தியோக்ரட்டிக் சொசைட்டி என்று சொல்லுவார்கள். அவங்களுக்கு தேவன்தான் ராஜா, தேவன்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். அந்த தேவாலயம் இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடிக்கப்படாது என்று இயேசுவே சொல்லுகிறார். பிரியமலை, இது நிமித்தமாகவே அவர் குற்றம் சாட்டப்பட்டார். ஏதோ சீடத்தில் தனித்து சொல்லவில்லை. பொதுவாக எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் கேட்டுட்ருக்கிறாங்க, அநேகர் கூடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல மிக சாதாரணமாக சொல்லுகிறார், இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இப்போ தனித்து வந்து, அங்கெல்லாம் பப்ளிக் பொது இடத்துல. இந்த சீஷர்கள் என்று சொன்னால் 12 பேரும் என்றல்ல. பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக, இல்லாவிட்டால் அவருடைய கடைசி திருவிருந்துக்கு முந்தைய நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இயேசு தனித்து உட்கார்ந்திருக்கையில் இதுதான் அவருடைய கடைசி சொற்பொழிவு. சீஷர்கள் என்று சொன்னால் 4 பேர் தான், பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா. இந்த 4 பேரும் அவரிடத்தில் தனித்து வந்து சில கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி வாசிங்க. இவைகள் எப்பொழுது சம்பவம்? ஆண்டவரே, அவங்க நம்புகிறாங்க, இயேசு சொன்னால் சொன்னபடி நடக்கும் என்று நம்புகிறாங்க. ஆனால் அந்த மனம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. இயேசு இடத்துல வந்து கேட்கிறார்கள், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ரெண்டாவது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இன்னும் 2 கேள்விகள் கேட்கிறாங்க. உடைய வருகைக்கு அடையாளம் என்ன? நான் திரும்ப வருவேன், திரும்ப வருவேன் என்று சொல்லுகிறீரே, மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லுகிறீரே, உடைய வருகைக்கான அடையாளம் என்ன? மூன்றாவது, இந்த உலகத்தினுடைய முடிவுக்கான அடையாளம் என்ன? எல்லாருமே உலகம் முடியும் என்று நம்புகிறார்கள். நான் கடந்த வாரம் சொன்னது போல் நாத்திகத்திலே கூட இந்த உலகம் ஒரு நாள் தோன்றி இருக்குமானால் தோன்றின உலகம் ஒரு நாள் முடிய வேண்டும். அதான சரியான ஒரு தர்க்கசாஸ்திரம், தோன்றின உலகம் முடிய வேண்டும். அப்படியான இந்த உலகம் ஒரு நாள் முடியும் என்று அவர்களும் நம்புகிறார்கள். பிரியமானவர்கள், உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். வாசியுங்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் அன்டு தம், ஜீசஸ் ஆன்சர்ட்
and said unto them. இதைத்தான் நாம் ஒலிவமலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, உலகத்தின் முடிவை குறித்து, இயேசுவின் வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. யோவான் அன்பின் சீஷன் யோவான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷமே எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த வேத பகுதி இயேசு தன்னுடைய வாயினாலே இனி சம்பவிக்க போகிறவர்களை குறித்து செய்த ஒரு பிரசங்கம், ஒரு சொற்பொழிவு, ஒலிவமலை சொற்பொழிவு. ஆனால் இதை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்று பேரும் எழுதியிருக்கிறார்கள். யோவான் இதை குறித்து எழுதவில்லை. ஆனால் இந்த மூன்று பேரும் இயேசு இந்த காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தும் போது சொல்லும்போது இந்த மூன்று பேரும் அவங்க கூட இருந்ததில்லை. அப்போ இந்த மூன்று பேருக்கு எப்படி தகவல் கிடைத்திருக்கும்? அந்த நான்கு பேரும் மற்ற இடத்துல சொல்லியிருக்கலாம், சீஷர்கள் மத்தியில் அது பேசப்பட்டிருக்கும், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பிறகும் இப்படி இயேசு சொன்னார் அப்படிங்கிற பேச்சு பரவலாக இருந்திருக்கும். அதை வைத்து மார்க் எழுதுகிறார், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு. லூக்கா இயேசுவை பார்த்ததே கிடையாது, ஆனால் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்து எழுதுகிறார். இப்படி இயேசு செய்த கடைசி சொற்பொழிவை குறித்தும் லூக்கா அறிந்து லூக்காவும் அதை தெளிவாக பதிவு செய்கிறார். மூன்று கேள்விகள். முதல் கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ரெண்டாவது கேள்வி, உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? மூன்றாவது கேள்வி, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஜீசஸ் ஆன்சர் அண்ட் செட் அண்ட் ஃபார் ஆல் தி த்ரீ க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன் நம்பர் ஒன், வென் ஷால் தீஸ் திங்ஸ் பி? வென் ஷால் தீஸ் திங்ஸ் பி? க்வெஸ்சன் நம்பர் டூ, வாட் ஷால் பி த சைன் ஆஃப் தை கம்மிங்? க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, வாட் ஷால் பி த சைன் ஆஃப் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட்? முதல் கேள்வி, எருசலேம் எப்போது அழிக்கப்படும்? இதற்கான பதில் லூக்கா 21:20-24 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 20வது வசனம், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபம் என்று அறியுங்கள். இது எப்போ நடந்தது? கிபி 70, இன் ஏடி 70, இன் த டேஸ் ஆஃப் சீசர் வெஸ்பாசியன். And his son Titus, who became a Caesar later, Titus was the major general. Appo priyamanavargale romargal vande Jerusalem muluvadhiyum alithargal, aranmanigalai sutterithargal, devalayam idikkapattathu, aayirakkanakkana yoodargal கொல்லப்பட்டார்கள், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். சிலுவை இல்லைங்கிறனால யானைப்படையை ஏவி விட்டு யானையின் கால்களின் கீழே நசுக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். எருசலேம் இஸ்ரேவேல் என்பது உலக வரைபடத்திலிருந்தே அழிக்கப்பட்டது. 1950 முன்பாக உள்ள உலக வரைபடங்கள் உங்களுக்கு கிடைக்குமானால் பாருங்கள், இஸ்ரேவேல் என்ற ஒரு தேசமே கிடையாது. இயேசு சொன்னபடியே உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார், உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். எத்தனை ஆண்டுகள்? கிட்டத்தட்ட பிரியமானவர்கள் 1900 ஆண்டுகள் ஏறத்தாழ. உலகம் முழுவதும் அவர்களுக்கு என்று ஒரு சுய நாடு கிடையாது. ஆனால் அன்றைக்கே ஒன்று இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு வரைக்கும் இந்த சந்ததி அழிந்து போக. இந்த சந்ததி என்பது பிரியமானவர்களே யூத ஜன, திஸ் ரேஸ். எத்தனையோ இனக்கூட்டங்களை குறித்து வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனையோ இனக்கூட்டங்களை குறித்து வேதத்தை வாசிக்கிறோம். அமலேக்கியர் என்று வாசிக்கிறோம், ஏத்தியர், எமோரியர் என்றெல்லாம் வாசிக்கிறோம். மிக பலன் பொருந்தியவர்களாக இருந்தார்கள் பிரியமலை. எத்தனையோ இனக்கூட்டங்கள் உலகத்தில் அழிந்து போயின. ஆனால் இந்த இனக்கூட்டம் முற்றுமாய் நசுக்கப்பட்டும் அழிந்து போகவில்லை. அதுவும் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம்தான், திஸ் ரேஸ் வில் நாட் பெரிஷ். இஸ்ரவேல் என்ற இனம், யூத இனம் அழிந்து போகவில்லை. வரலாற்றில் இதுவரைக்கும் நடந்திராத சம்பவம், 1948 மே 14 மீண்டுமாக இஸ்ரவேல் என்னும் தேசம் பிறக்கிறது. நேற்று பிறந்த குழந்தை இன்றைக்கு 6 பெரிய நாடுகள் அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறது. நேற்று பிறந்த குழந்தை இந்த நாடுகளை ஜெயிக்கிறது. அதுவும் வரலாற்றில் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது.
1967 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே வரலாற்று குறிப்புக்குள்ளாக நான் போகவில்லை ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் 70 இடிக்கப்பட்ட அந்த தேவாலயம் இன்று வரை கட்டப்படவில்லை தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சீக்கிரத்திலே அது கட்டப்படும் அப்போ முதலாவது கேள்விக்கான பதிலை பார்க்கிறோம் ரெண்டாவது கேள்விக்கான பதில் உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன பிரியமானல யுத்தங்கள் நடக்குது பூமி அதிர்ச்சி வருது சுனாமி வருது கொள்ள நோய் வருது குறிப்பாக அந்த 4 காரியங்கள் சொன்னார் இதெல்லாம் இயேசுத்தினுடைய வருகைக்கான ஸ்பெசிஃபிக்கான குறிப்பிட்ட அடையாளங்கள் அல்ல 2000 ஆண்டுகளாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு பிரியமானல இன்றைக்கு பல லட்சங்கள் இந்த தொற்று நோயால் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்குள்ள ஜனத்தொகையிலேயே பிரியமானவர்களே பிளாக் பிளேக் வந்த நேரத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள் அம்மை நோயினால் கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளம் என்றால் அவர் ஒரு பெரிய குறிப்பிட்ட அடையாளம்லாம் சொல்ல ஒரு அடையாளம் சொல்கிறாரு மத்தேயு 24:27 பிரியமானவர்களே 29 30-31 வசனங்களெல்லாம் சொல்கிறாரு மனுஷகுமாரன் வருவதற்குடைய அடையாளம் வேறு ஒன்றும் இல்லை மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு மாத்திரம் அப்படி பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது போல் டே அடையாளத்தெல்லாம் நீங்கள் தேட வேண்டாம் எல்லாரும் பார்க்க மனுஷகுமாரன் வருவார் எப்போ வருவார் அந்நாட்களின் உபத்திரவம் முடிஞ்ச உடனே வருவார் அவர் வருவதற்கு முன்பாக ஒரு உபத்திரவ காலம் இருக்கும் அந்த உபத்திரவ காலம்தான் அவர் வருவதற்கான அடையாளம் அந்த உபத்திரவ காலம் முடியும் போது அந்நாட்களின் உபத்திரவம் மற்ற பொதுவான உபத்திரவம் அல்ல உலகத்தில் நமக்கு எப்போதுமே உபத்திரவம் உண்டு பெரியம்மானவர்களே சிலர் இந்த உலகத்தில் நமக்கு எப்போவுமே உபத்திரம் உண்டு இயேசு சொன்னார் உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு இன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவம் ஒருவேளை மாற்றின மக்களாலே வரலாம் மாற்று இறை நம்பிக்கை உள்ளவர்களாலே வரலாம் அரசாங்கத்தாலே வரலாம் ஏன் சொந்த குடும்பத்தாராலேயே வரலாம் இதெல்லாம் பிசாசு நமக்கு விரோதமாக தருகிற உபத்திரவங்கள் ஆனால் இயேசு சொன்ன உபத்திரவ நாட்கள் அந்த உபத்திரவ நாட்கள் தேவ கோபாக்கினை ஊற்றப்படுகிறதுனாலே வருகிற உபத்திரவ நாட்கள் நாம் தேவ கோபாக்கினைக்கு என்று நியமிக்கப்படவில்லை இதை குறித்து பின்னால் பார்ப்போம் அந்த உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்தவுடனே திடீர்னு சூரியன் அஸ்தமித்துடும் ஒளிகூடாது சந்திரன் ஒளிகூடாது நட்சத்திரங்கள்லாம் பொல பொலன்னு கொட்டும் அப்போ மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு கூட திரும்ப வருவார் இதை தவிர பெரிதாக வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்படலை பிரியமானவர்களே ஒரு யுத்தத்தின் செய்தி கேட்ட உடனே இல்லை என்றால் ஒரு கொள்ளை நோய் வந்தவுடன் அதுதான் அடையாளம் என்றல்ல ஆனால் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது அநேக காரியங்கள் மூலமாக நம்ம அதை அறிந்து கொண்டிருக்கிறோம் வரலாற்றிலே தீர்க்க தரிசனங்கள் வேகமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான அடையாளத்தை சொன்னால் கடந்த வாரம் நாம் அதை பார்த்தோம் இன்றைக்கு நாம் அதை வாசித்து கடந்து போவோம் பிரியமானவர்களே அந்த நாளையும் நாளிகையும் குறித்து ஒருவரும் அறிய மாட்டாங்க இதனால் இப்போ வந்துடுவார் இந்த பேண்டமிக் முடிகிறதுக்குள்ள வந்துடுவார் இல்லை அந்த வந்துட்டார் அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து பரமேறினதை விட பிரியமானவர்களை 70 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்போது எருசலேம் இடிக்கப்படும்போது இன்னும் சமீபமாக இருந்தது எருசலேம் இடிக்கப்பட்டு 1948 மீண்டுமாக இஸ்ரவேல் பிறந்தபோது இன்னும் சமீபமாக இருக்குது இன்னும் சமீபமாக இருக்குது 2010 ஐரோப்பிய ஐக்கிய நாடு பிறந்திருக்கு இன்னும் சமீபமாக இருக்குது இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமாக இருக்குது ஆனால் பிரியமானவர்களே இந்த சூழ்நிலைகள்லாம் அடையாளம் என்றல்ல இன்னும் இடத்துல இந்த அடையாளத்தை தேடுகிறவர்களும் மிக கடுமையான சொற்களால் அவர் சாடுகிறார் இப்போ நம்ம அதற்கு உள்ளே போக வேண்டாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு
ரெண்டு உதாரணம் சொல்கிறாரு பிரியமானவர்களே. மத்தையில் பார்க்குறோம், லூக்காவில் பார்க்குறோம். லூக்காவில் வாசிக்கிறோம், லூக்கா இதை வாசித்து கடந்து போவோம். கடந்த வார்த்தையை பற்றி நான் சொன்னேன். லூக்கா 17:26 நேரம் கருதி ஒருவேளை என்னுடைய விவரம் வேண்டுமென்றால் கடந்த வார செய்தியை திருப்பி பாருங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல் நடக்கும், லோத்துடைய நாட்களில் நடந்தது போல் நடக்கும். லூக்கா 17:26-30 Luke 17:26-30 நம்ம போன வார்த்தையில் தான் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்குறோம். பிரியமல்ல, நோவாவின் நாட்கள் நடந்தது போல் நடக்கும், லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல் நடக்கும். நோவாவுடைய நாட்களில் என்ன நடந்தது? நோவா ஒரு நீதியின் பிரசங்கியாக இருந்தான், நீதியை பற்றி பிரசங்கித்தான். லோத்துவும் நீதியை குறித்து தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவனாக இருந்தான். நோவாவுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க? புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். லோத்துடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க? நல்லா புசித்தாங்க, குடித்தாங்க, அவங்க கட்டினாங்க, நட்டாங்க, விற்றாங்க, வாங்கினாங்க. அன்றைக்குள்ள டெவலப்மெண்ட் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ரெண்டு காலத்துலேயும் ரெண்டு சாதாரண ஒரு there was no panic, there was no pandemic, there was just an ordinary casual life. அவங்களுக்கு தெய்வத்துக்கேண்டு இடம் கொடுக்க நேரம் இல்லை. அன்றைக்கி விவசாயம் நடந்தது, கட்டுமான பணி நடந்தது, காமர்ஸ் இருந்தது, விற்பனை வாங்குதல், விற்பனை விற்பது இருந்தது, எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தான். லோத்து சோதோமிலிருந்து இவாஸ் ராப்சர் எடுத்துக்கொள்ளப்பட்டான். வலுக்கட்டாயமாக கருதப்படுத்தி இழுத்து கொண்டு போனார். அந்த நாளில் நோவாவுடைய நாட்களில் ஜலப்பிரளயம் வந்தது, தேவ கோபாக்கினி ஊற்றப்பட்டது. லோத்துடைய காலத்தில் சோதோம் மேல் அக்கினி வர்ஷிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நோவாவுடைய காலத்தில் அதுக்கப்புறம் யாரும் தப்பி போக முடியவில்லை. லோத்துடைய காலத்தில் அது சோதோம் எல்லாரையும் அதை அழித்து போட்டது. 5 steps பாருங்கள். நோவா, லோத்து ரெண்டு பேரும் நீதிமான்கள், நீதியை குறித்து பிரசங்கித்தாங்க. ரெண்டு சூழ்நிலையிலையும் ரெண்டாவது ஜனங்கள் சாங்கபோகமாக இருந்தாங்க. மூன்றாவது பிரியமலை, ஒரு நாள் நோவா வேலைக்குள்ளே பிரவேசித்தான், லோத்து சோதோமிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். நான்காவது, அன்றைய தினமே தேவ கோபாக்கினை கொட்டப்பட்டது. ஆறாவது, பூமியிலிருந்த யாவர் மேலும் அது கண்ணியை போல வந்தது. இதை சொல்லி மனுஷகுமாரன் வரும் நாட்களில் இப்படியே நடக்கும். அப்போ எப்படி நடக்கும்? நீதியின் பிரசங்கிமார் அங்குமிங்குமாக ஓடி நீதியை குறித்து பிரசங்கிப்பார்கள், சத்தியத்தை குறித்து பிரசங்கிப்பார்கள். ஜனங்கள் சாங்கபோங்கமாக ஜீவித்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல், லோத்து சோதோமிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, இவர்கள் ஒரு பத்திரமான இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளிலே தேவ கோபாக்கினை பூமியின் மேல் ஊற்றப்படும். இயேசு சொன்னார், பூமியில் இருக்கிற அனைவர் மேலும் அது கண்ணியை போலவர். பூமியில் இருக்க ஒருவர் ஆகிலும் தப்பிக்கொள்ள முடியாது. பூச்சக்கரத்தின் மேல் அந்த நாள் ஒரு கண்ணியை போல வரும் என்று சொன்னார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ராத்திரி அந்த நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல ரெண்டு பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்? அந்த வார்த்தை தான் பின்னால் ராப்சர் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. அதே வார்த்தை 1 Thessalonians 4:16 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார், பின்பு நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு. சிலர் சொல்கிறாங்க, ராப்சருங்கிற பைபிள் எங்கே இருக்குது? பைபிளில் ராப்சருங்கிற வேர்டு எங்கே இருக்குது என்ற ஒருத்தர் கேட்டார். பைபிளில் ராப்சருங்கிற வேர்டு எங்கே இருக்குன்னார். நான் பைபிளில் பைபிளுங்கிற வேர்டு எங்கே இருக்குன்னு கேட்டேன். பைபிளில் பைபிளுங்கிற வேர்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். பிரியமலை, இப்படியெல்லாம் நம்ம தேடிட்டுருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற அந்த சொல், 1 Thessalonians 4 உள்ள சொல் லத்தீன் மொழியில் ராப்ரிமம் என்று சொல்லப்படுகிறது. அதில் தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற ராப்சர் என்ற வார்த்தை வந்தது. ராப்சர் என்றால் ஓர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக எடுத்துக்கொள்வது, ஸ்னாச் அவுட் பண்ணுவது. அதான் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ற சொல் பயன்படுத்துவது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் வேர்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணத்துக்கு கழுகுகளுக்கு ஜீவன் பணம்தான், பிணம்தான் கழுகுகளுக்கு ஜீவன். பிணம் எங்கே இருக்கோ அங்கே கழுகுகள் வரும். சர்க்கரை எங்கே இருக்குதோ அங்கே எறும்பு வரும். என்னுடைய ஜீவனாகிய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் போவேன். இதில் எங்கே இருக்கார், மேலே போவேனா, கீழே போவேனா, லெஃப்ட் போவேனா, ரைட்டு போவேனா என்றல்ல, என் இயேசு எங்கே இருக்கிறாரோ
அங்கே நான் அவரோடு கூட போய் சேர்ந்து கொள்வேன். இவ்விதமாக நாம் அவரோடு கூட என்னென்றைக்கு இருப்போம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது கேள்வி, உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்னன்னாரு. அதுக்கு பெரிய அடையாளமெல்லாம் இயேசு ஒன்றும் சொல்லலை. உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம், முடிவு உடனே வராது அப்படின்னாரு. மற்ற 24:6, மார்க்கு 13:7, லூக்கா 21:9 இந்த வசனம் இயேசு சொன்ன முடிவு உடனே வராது என்றார். சரி, அப்படியானால் இயேசு அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன? ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் அண்ட் டு தம் என்று இருக்குதே. இதைத்தான் பிரியமானவர்கள் இன்றைக்கும் ஒருவேளை தேவைப்படும் மேலே தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் நாம் கவனிக்க போகிறோம். அப்போ இந்த பேசேஜ் நான் சொன்னேன், லூக்கா 21:6, மார்க்கு 13:1, மத்தேயு 24:25. இந்த அதிகாரங்கள்லாம் அவங்க கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன பதில் ஒரு 3 sentence. ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 2 ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 3 ஆன்சர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை விட அந்த அதிகாரங்களில் அவர் நமக்கு தேவையான அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 15 imperative statements அதில் நான் குறிக்க முடிந்தது. ஒருவேளை அதை பகுத்து பிரித்து விரித்து பார்ப்போமானால் இன்னும் 2-3 இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றலாம். 15 இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னால் என்ன? இங்கிலீஷில் சொல்லுவோம் ஒரு இன்டரோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இன்டரோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னா கேள்வி மாதிரி வர்றது. இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? ஒரு கட்டளையாக வருவது. இந்த இம்பரேட்டிவ் என்பதற்கு ஆங்கிலத்தில் உள்ள பொருள் நான் சொல்கிறேன், ஆப்சல்யூட்லி நெசசரி. இம்பரேட்டிவ்னா ஆப்சல்யூட்லி நெசசரி ஆர் ஆப்சல்யூட்லி ரெக்குவர்ட். கண்டிப்பாக இது தேவை, செய்தே ஆகணும். அன்அவாய்டபுள், இதெல்லாம் டிக்ஷனரி மீன். இம்பரேட்டிவ் என்பதற்கு அகராதியில் உள்ள பொருள். அன்அவாய்டபுள், இதை நீ அவாய்ட் பண்ணவே முடியாது. அன்அவாய்டபுள் ஆஃப் த நேச்சர் ஆர் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் கமேண்ட். கட்டளை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஆங்கில இலக்கணத்தில் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், செய்தே ஆகணும், தேர்ஸ் நோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு வார்த்தை நினைவு இருக்கிறது, பட் கட்டளை வாக்கியம் என்று சொல்லுவார். இன்னும் அழகான ஏதாவது தமிழ் சொல் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பிரதர் ஜெயக்குமாரை தொடர்பு கொண்டு இதை ஆயத்தப்படுத்தும் போது கேட்டேன், ஐயா இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தமிழ் இலக்கணத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, விளைவு வாக்கியம். விளைவு வாக்கியம் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அன்றைக்கு அவங்க கேட்ட பதிலுக்கு 15 அதிகமான கட்டளை வாக்கியங்கள் இல்லாவிட்டால் விளைவு வாக்கியங்களை அங்கே பார்க்கணும். அதில் முக்கியமான ஒன்று 13:37, மார்க்கு 37:7 வாசியங்கள். மார்க்கு 13:37, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்கிறேன். அந்த 4 பேருக்கு மாத்திரமல்ல, அந்த 4 பேருக்கு மாத்திரம் அதை சொல்லியிருந்தால் அவங்க மற்ற சீடர்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த 4 பேருக்கு மாத்திரம் அதை சொல்லியிருந்தால் மத்தேயு மார்க்கு லூக்கா அதே தங்களுடைய நற்செய்தி நூல்களில் பதிவிட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுவே அங்கே தெளிவாக சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறத 4 பேருக்கு சொல்கிறத, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி விழித்திருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நேரம் அனுமதிக்கிறது போல் ஒரு சில கட்டளை வாக்கியங்களை இந்த வேத பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த கட்டளை வாக்கியத்தை மாத்திரம் முக்கியப்படுத்தி இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணும், இந்த சூழ்நிலை இயேசு நமக்கு சொல்லுகிறது என்ன என்று பார்க்க போகிறோம். 1வது வாசியங்கள் லூக்கா 21:8, லூக் சாப்டர் 21:8. அதற்கு அவர், அதான் ஆன்சர், ஆன்சர் என்று செட் என்றுதான். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு திஸ் இஸ் த ஃபஸ்ட் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது ஒன்று மாத்திரம்
மூன்று இடங்கள்லையும் வருது, சில இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குது. அதை மத்தேயும் குறிப்பிடுறாரு, மார்க்கும் குறிப்பிடுறாரு, லூக்காவும் குறிப்பிடுறாரு. மத்தேயு 24:4 மத்தேயு 24:4 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருமனம் உங்களை வஞ்சியாத வழிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது ஒரு கொஞ்சம் வித்தியாசம், ரெண்டுமே முக்கியம். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவன் வஞ்சிக்கிறானோ வஞ்சிக்கலையோ, நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி வஞ்சிக்கிறவனும் நம்ம வஞ்சிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இதை மார்க்கு சொல்லுகிறார் பாருங்கள், மார்க்கு 13:5 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யார் என்ன வஞ்சிப்பாங்களா? இதை வஞ்சிக்கிறது வஞ்சிக்கிறது அப்படின்னா, கடந்த வாரத்தில் ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் சற்று உங்களோடு கூட பேசினேன். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் டிசீவ் அப்படின்னு பார்க்குறோம். ஆங்கில கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் டிசீவ் என்று பார்க்குறோம். இந்த டிசீவ் என்பதற்குள்ள கிரேக்க சொல் பிளானாவோ, PLANAHO, பிளானாவோ. பிளானாவோங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு சொல், பெரிய வஞ்சிக்கிறது என்றெல்லாம் இல்லை. காஸ்ட் டு ரோம் ஃப்ரம் சேஃப்டி, ட்ரூத் ஆர் வேர்ச்சு. உங்களை வழிவிலக பண்ணுறது, உங்கள் பாதுகாப்பிலிருந்து உங்களை வழிவிலக பண்ணுறது, இல்லைன்னா சத்தியத்திலிருந்து உங்களை வழிவிலக பண்ணுவது. வஞ்சிக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய வேர்ட் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் மேக் யூ ரோம் அவே, கொஞ்சம் வழி விலகி போக வைப்பது. எதுலேருந்து? ஒரு வேர்ச்சுக்கு நல்ல சுபாவம். இதெல்லாம் என்னடா இருக்குது, எல்லோரும் தான் செய்கிறாங்க, நான் போய் சொன்னால் தப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எத்தனையோ ஊழியக்காரங்களே போய் சொல்கிறாங்கப்பா. அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு வேர்ச்சுவிலேருந்து வழி விலக பண்ணுகிறோம். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா. அப்போ என்ன பண்ணுறாங்க? உங்களை தே மேக் யூ ரோம் அவே ஃப்ரம் எ வேர்ச்சியூ. அதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த சொல்லுக்குள்ள இன்னும் சில பொருட்கள், மேக் ஒன் அவுட் ஆஃப் த வே, இதான் வழி. வழியை விட்டு விலகி போக பண்ணுவது, அது சில மொழிபெயர்ப்புகளில் மிஸ்லீட் யூ, லீட் யூ அஸ்ட்ரே. அது ஒரு மொழிபெயர்ப்பில் ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு, ஃபூல் யூ, உங்களை முட்டாளாக்கிடுவாங்க, முட்டாளாக்கிடுவாங்க. இப்போ தமிழில் போட்ட அந்த வஞ்சிக்கப்படாத டிசீவ் அப்படிங்கிற அந்த பெரிய சொற்களில் ரொம்ப எளிமையாக அதை எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப எளிமையாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்க்குறோம், நீ ஏமாற்றப்படாத படிக்கு. பிரியமானவர்களே, கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா பல வகைகளில் நம்ம வஞ்சித்துருவாங்க. பைபிள் வசனத்தையே கோட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம சத்தியத்தை விட்டு, வேர்ச்சுவை விட்டு, நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பை விட்டு நம்ம வழி விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். போன வாரம் ஒரு சில காரியங்கள் நான் சொன்னேன். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுமா, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுமா? ஒரு அப்பா அப்பாட்ட ஒரு பிள்ளை ஏதாவது வேணும்னு கேட்கணுன்னா முழங்கால் படிட்டா ஜெபிக்கும். அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் முழங்கால் படிட்டு சொல்லுவாங்க. ஹோம்ஒர்க் செல்லுனா ஸ்கூலில் முழங்கால் படிட்டு சொல்லுவாங்க, அது ஒரு பனிஷ்மெண்ட்டு. நம்ம அப்பாட்ட கேட்குறதுக்கு முழங்கால் படிட்டுமா? ஒரு பிரசங்கர் பேசுகிறார். அப்போ இதை கேட்டு நமக்கு என்னன்னு தோணும், ஆ அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு தோணும். அவருக்கு நான் சொன்ன பதில் நான் அவங்க நேப்போன வாரம் கிட்ட சொன்னேன். அதே போல் உபவாசத்தை பற்றி அதுக்கு ஒரு வசனம் எடுத்தாங்க. என்ன வசனம்? மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? பிரியமலை, ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி நம்மை வஞ்சித்து விடுவார்கள். ஜாக்கிரதையாக இல்லைன்னா ஏமாந்து போயிடுவோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க, நல்லா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க, நல்லா ஊழியம் செய்கிறவங்க வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. பிரியமானவர்களே, வசனத்தை கொண்டு சாத்தான் இயேசுவினிடத்திலேயே பேசினான். அப்போ வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவது மிக சாதாரணம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில சாட்சிகள், சில சாட்சிகள் ஏற்கனவே நான் சபையில் சொல்லியிருக்கிறேன், ஒரு சில சாட்சிகளை சொல்கிறேன். வசனத்தை கொண்டு எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி, நான் ரட்சிக்கப்பட்ட புதிது, கிட்டத்தட்ட எனக்கு அப்போ 21 வயது இருக்கும். பிரியமானவர்களே, அப்போ அந்த நாங்கள் இருந்த இடத்துல ஒரு சிஸ்டர், அவங்கெல்லாம் நல்ல கிறிஸ்தவங்க, நல்ல கிறிஸ்தவங்க. நான் பெந்தகோஸ்த சபைக்கு போக ஆரம்பித்தேன், அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க,
இருபத்தோரு வயது வாலிபன். என்ன ராபர்ட் பெந்தகோஸ்ல நகை போட வேண்டாம் நகை போட வேண்டாம்னு சொல்கிறாங்க? பைபிளில் ஆபிரகாமை பற்றி சொல்லியிருக்கு, ஆபிரகாம் தேவனுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்கும்போது ஆபிரகாம் நகை கொடுத்து விட்டார் எலியேசர் மூலமாக. ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு நான் என்னுடைய சிநேகிதன், அவனுக்கு எதையாவது நான் மறைப்பேனா என்று சொல்கிறாரு. இந்த ஆபிரகாமுக்கெல்லாம் இல்லாத வெளிப்பாடு அவங்களுக்கு வந்துடுச்சு. ஆபிரகாமுக்கு தெரியாத ஜுவல்ஸ் தப்புன்னு ஆபிரகாமை பிதாவுக்கு ஒப்பிடுறீங்க, ஈசாக்கை குமாரனுக்கு ஒப்பிடுறீங்க, எலியேசரை பரிசுத்தாவிக்கு ஒப்பிடுறீங்க, ரெபேக்காவை சபைக்கு ஒப்பிடுறீங்க. அவங்கெல்லாம் நல்லா நகை தானே போட்டிருந்தாங்க என்று சொன்னாங்க. சொன்ன அக்கா நீங்கள் சொன்னது உண்மையாகவே ரொம்ப சரியாக தெரியுது. ஆனால் ஆபிரகாமாவது தேவனுடைய சிநேகிதன், இன்னொரு மனுஷன் இருந்தான், அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன் தாவியது. அவனுக்கு ரெக்கார்டு படி 8 மனைவி, அண்ணன் ரெண்டு சேர்த்துக்க சொல்லுங்கன்னு. இப்போ தாவிதை போல் பலர் நடனமாடி, தாவிதை போல் பாட்டு பாடி, தாவிதை போல் வாழ்க்கையும் செட் பண்ணுறாங்க. பயங்கரம், பயங்கரம். அதனால்தான் ஆபிரகாம் நமக்கு முன்மாதிரி அல்ல, தாவீது நமக்கு முன்மாதிரி அல்ல. வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தாலும் இயேசுவை நோக்கி, இயேசுன்னு ஒரு படத்தை வச்சா பார்க்க முடியும், இயேசு தான் வசனம். வசனத்தை நோக்கி வாழ்க்கையை ஓட்டுங்க. ஆபிரகாம் நோக்கி வாழ்க்கையை ஓட்டினா அப்புறம் ஹேகார் வருவா, ஆபிரகாமை நோக்கி வாழ்க்கையை ஓட்டினா அப்புறம் கெத்துரால் வருவா. ஆபிரகாம் அடையாளம் நமக்கு இல்லை பிரியமானவர்களே. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போது சில வேளை சில நம்மோட ஆர்கியூ பண்ணும்போது நமக்கு வசனத்தை சொல்லும்போது நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போவோம். பிரியமானவர்களே, ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. பல விதங்களில் ஏமாற்றுவார். ஒருவேளை அவங்களும் தெரியாமல் அதை நம்பியிருப்பாங்க, அவங்க நம்பினது வந்து நம்மகிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க. எத்தனையோ உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்தது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அதே போல தான் ஒரு நாள் ஒரு நண்பர் கேட்டார், அந்த கெட்டகுமாரன் கதையில் இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன கதையில் அந்த அப்பா பையனுக்கு மோதிரம் போட்டார், மோதிரம் போடுற தப்புன்னா இயேசு சொல்லியிருப்பாரான்னார். நான் சொன்னேன், உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் பீஃப் பிரியாணி தான் போடணும், மட்டன் பிரியாணி போடக்கூடாதுன்னு ஏன்னார். இயேசுவே சொல்லிட்டார் அந்த கதையில், அந்த பையன் வந்தோடனே கொளுத்த கண்டு அடித்து விருந்து வைக்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீங்களான்னு கேட்டார். அப்போ எது பெட்டர், மட்டன் பிரியாணியா பீஃப் பிரியாணியா? இயேசுவே சொல்லிட்டாருங்க, இனிமேல் நீங்கள் மட்டன் பிரியாணிலாம் போடக்கூடாதுங்க. பிரியமா அந்த கதை அதுக்காக சொன்னார், பீஃப் பிரியாணி போடணுமா, மோதிரம் போடணுமா, மட்டன் பிரியாணி போடலாமா, டான்ஸ் வைக்கணுமாங்கிறக்காக சொன்னார். நம்ம கவனமாக இல்லை என்று சொன்னால் வஞ்சிக்கப்பட்டு போவோம். ஒரு நாள் ஒரு பெரிய திருமணமாகாமல் அன்னக பிரதிஷ்டை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு சபையைச் சேர்ந்த மூத்த விசுவாசி, எல்லாம் தெரிந்தவர் என்று சொல்லக்கூடியவர், எனக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கிறது. ஒரு புத்தக சாலையில் என்னை பார்த்து என்னோடு பேச ஆரம்பித்தார். அன்னக பிரதிஷ்டை பற்றி பேசினார். அதெல்லாம் வரம் பெற்றவர்களால் தான் முடியும், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் வரம் பெற்றவர்களால் தான் முடியும் என்று சொன்னார். நான் அவற்றை கேட்டேன், ஐயா ஒரு சின்ன சந்தேகம், இயேசு சொன்னார் அவள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டார்கள் என்று சொன்னாரா, இல்லை பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னக பிரதிஷ்டை எடுத்திருக்கிறாள் என்று சொன்னாரான்னார். இப்படியே பார்த்தார், வசனத்தை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. ஒன்று, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்க வேண்டும் என்றால் அந்த உறுப்பை வெட்டி போட வேண்டும், தரித்து போட்டால் நலமாக இருக்குமே என்று பவுலே எழுதுகிற அந்த சொல்லாடல், உங்களை அன்னகர் ஆக்கினவர்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். இல்லையா, அங்கே அன்னக பிரதிஷ்டை எடுத்துள்ள என்று சொல்லலை. அதுக்கு முன்னால் ரெண்டு கூட்டம் சொல்லியிருக்கார், பிறப்பிலேயே அன்னகராக பிறந்தவர்கள் உண்டு, அவங்க அன்னக பிரதிஷ்டை எடுத்தவர்கள் அல்ல. மனுஷரால் அன்னகர் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, அவங்களும் அன்னக பிரதிஷ்டை எடுத்தவர்கள் அல்ல. மூன்றாவது கூட்டம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு, அன்னக பிரதிஷ்டை எடுத்தவர்கள் கிடையாது என்று சொன்னேன். பிரியமானவர்களே, வசனத்தோடு ஒன்று கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொன்னது அன்னக பிரதிஷ்டைக்காக சொன்னாரா, இல்லை திருமணத்தின் முக்கியத்தை பற்றி சொன்னாரா என்று கேட்டேன்.
திருமணத்தின் முக்கியத்தை பற்றி தான் அன்னக பிரதிஷ்டை பற்றி அவர் சொல்லவே இல்லை. அன்னக பிரதிஷ்டை என்ற ஒரு சொல் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. பிறவிலேயே அன்னகராக பிறந்தவர்கள் உண்டு, மனிதரால் அன்னகர் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. யார் அவர்கள்? இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு என்று சொல்லுகிறாரே, அவர்கள் யார்? கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவ சபையை தோன்றவில்லையா வந்து? அப்போ யூதர்களா? யூத மார்க்கத்தில் அன்னர்கள் தேவனுடைய தேவ சபைக்குள்ளேயே தேவாலயத்துக்குள்ளேயே வர முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் யார்? அன்னக பிரதிஷ்டை என்று கூட அல்ல, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் யார்? அன்றைக்கு இருந்த பாபிலோனிய மதத்தைச் சேர்ந்தவர்கள். இன்றைக்கு கூட இந்து மதத்திலே, புத்த மதத்திலே, ஜைன மதத்திலே விமோசனத்துக்காக, இறைப்பணி செய்வதற்காக தங்களை அன்னகர்களாக மாற்றிக்கொண்டவர்கள் உண்டு. இறை தாசர்களாக, இறைவனுடைய தாசிகளாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் உண்டு. இது எத்தனையோ மதங்களில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, அங்கே இயேசு சொன்னது கிறிஸ்தவ சபையிலே அன்னக பிரதிஷ்டை எடுத்துக்கொண்டவர்களை பற்றி அல்ல. அப்படி அன்னக பிரதிஷ்டை என்றே ஒன்று வேதத்தில் இல்லையா என்ற இடத்துல நான் சொன்னேன். பிரியமானவர்களே, யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, வசனங்களை நன்றாக நாம் விளங்கி கொள்ளாவிட்டால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போவோம். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு நாள் ஒரு சபையைச் சேர்ந்த ஊழியர் என்னிடத்துல, நாங்கள் தான் சியோனுக்கு போவோம், நாங்கள் தான் சியோனுக்கு போவோம்னு ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தேன். அப்போ நான் சிஷ்யன்ற பள்ளிக்கூடத்தில் அடையாரில் வேலை பார்க்குறேன். அடையாரில் என் கூட பஸ்ஸில் ஏறினவர் பிரியமாலர், அவரும் கெல்லிஸுக்கு வர்றார், நானும் அப்போ கெல்லிஸுக்கு வரணும். நானும் ஊழியக்கார்ட எதுவும் ஆர்கியூ பண்ண வேண்டான்னு அடையாரில் இருந்து எக்மோர் வரைக்கும் அமைதியாக இருந்தேன். எக்மோரில் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டேன், சியோனில் பாவிகள் தேய்க்கிறார்கள், மாயக்காரர் நடுக்கம் பிடித்தது என்று எழுதுக்கு, அது உங்கள் சபையை பற்றி தான் நான் கேட்டேன். ஏன் அது இல்லை, அது வேறு சியோன்னார். அப்போ எத்தனை சியோன் இருக்குன்னு கேட்டேன். ரெண்டு சியோன் இருக்குனார். நான் சொன்னேன் ஏழு சியோன் இருக்குன்னு. அப்போ ஏசியெல்லாம் நான் பாஸ்டர் சுந்தரையுடைய மொழிபெயர்ப்பாளர். நான் சொல்கிறது ஒரு வேளை 76 77 அந்த ஆண்டுகளாக இருக்கும். பிரியமானிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே பார்த்தார். நான் சொன்னேன், ஐயா ஏழு சீன அப்படி திரும்பன்னே எங்கள் சபைக்கு வாங்க சொல்லி தருவாங்கன்னு. எதற்காக சொல்ல, ஏதோ நம்ம ஆர்கியூ பண்ணுறோம் என்று அல்ல, நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ரொம்ப அப்படி அழகாக கார்டு எடுத்து போடுவாங்க. நம்ம கவனமாக இல்லை அப்படின்னு சொன்னால் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். ஒரு முறை அப்படி தான் என்று ஒருத்தர் வந்து கேட்டார். இந்த ஊழியர்கள் பெரிய வஞ்சி, இவ்வளோ அடையாள அற்புதங்கள்லாம் செய்கிறார். அவர் சொன்னார், என் மனைவியை நகையோடையே நான் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு என்ன. நான் கேட்கல, அவர் சொன்னார் என்று. இப்படி அந்த எவாஞ்சலிஸ்ட் சொல்கிறாரே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உற்சாகத்தில் சொல்லிட்டார், அன்பின் மீதி நல்லா சொல்லிட்டார், நகையோட பெட்டிக்குள்ளேயே வைக்க மாட்டார் ஐயா. கம்மல் வரலன்னா காதை வெட்டிடுவாங்க, மோதிரம் வரலன்னா விரலை வெட்டிடுவாங்க, நகையோட பெட்டிக்குள்ளேயே வைக்க மாட்டாங்க. ஒருவேளை அன்பின் மிகுதியினால் எல்லா நகையும் போட்டு பெட்டிக்குள்ளே வச்சா கூட கவலைப்படவே படாதீங்க, அப்படியே அடக்கம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே வெட்டியான் வெட்டி எடுத்துருவான். அதனால் பரலோகத்துக்கு நகையோட போகிறோமா போகலையாங்கிறது மேட்ரே இல்லை. ஒன்று நம்ம கத்தர் கீழ்படுகிறோமே, நம்ம எடுக்கிறோமா இல்லை வேறு யாராவது எடுத்துகிட்டு விடுறாங்களாங்கிறது தான் க்வெஸ்சன். ஒழிய நகை எடுப்பது ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொன்னேன். இன்றைக்கு நகைக்காக நான் சொல்லலை. அப்போ நம்ம எப்படி இப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதில் எச்சரிக்கையாக இருக்குது? நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லு. எப்படி எச்சரிக்கையாக இருக்குது? ரொம்ப முக்கியமான ஒன்று, வேத வசனத்தை நன்றாய் அறியுங்கள். வேத வசனத்தை வேத கண்ணோட்டத்தோடு, பரிசுத்தாவியான சொன்ன கண்ணோட்டத்தோடு கூட பாருங்கள். நம்ம இஷ்டப்படி நம்முடைய சௌகரியத்துக்கு தக்கதாக வேத வசனத்தை இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. எனக்கு எது வசதி அப்படிங்கிறதுக்காக வேத வசனத்தை நான் இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்காக, என்னுடைய வசதிக்காக வேத வசனங்கள் நான் தேடி கண்டுபிடிக்கக்கூடாது. தேவன் என்ன நோக்கத்தோடு அந்த வசனங்களை சொன்னார், அந்த வசனங்கள் எதற்காக எழுதப்பட்டது, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வஞ்சிக்கப்படாதபடிக்கு. யார் உங்களை ட்ரூத் விட்டு வேர்ச்சி விட்டு அதெல்லாம் போய் சொன்னால் தப்பு இல்லை, சினிமா பார்த்தா தப்பு இல்லை. இதில் ஒருத்தர் பிரியமானவர்கள், ஒரு நாள் இந்த சினிமா கேசட்ஸ், அப்போல்லாம் வீடியோ கேசட்ஸ் வரும், இந்த கேசட்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருந்த ஒரு தம்பி, அவர் நம்முடைய சபைக்கு வர ஆரம்பித்தார். அப்போ அவர் சொன்னார், நீங்களாம் சினிமா பார்க்க மாட்டீங்களான்னார். இல்லைங்க, நாங்கள் பார்க்க மாட்டோன்னு. இல்லை இல்லை, அந்த பாஸ்டர்லாம் எங்கள் கடையில் வந்து
இந்த வீடியோ கேசட்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு போவார். அவர்லாம் சினிமா பார்க்குறாரு, நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. அப்படியே அவர் சினிமா பார்ப்பாருன்னு இல்லை இல்லை, இங்கிலீஷ் படம் மாத்திரம்தான் பார்ப்பார். அதில் ஒரு செலக்ட், அதே லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படாதபடி கேச்சரி, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பாஸ்டர் சுந்தரையா சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். பாஸ்டர் சுந்தரையா அடிக்கடி சொல்லுவார், இதிலெல்லாம் இதிலெல்லாம் என்ன தப்பு இருக்குது, இதிலெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னாலே அதில் தப்பு இருக்குன்னு அர்த்தம் பார், அதில் தப்பு இருக்குன்னு அர்த்தம், இதிலெல்லாம் என்ன தப்பு இருக்குது. பிரியமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பரவாயில்ல, இவங்க செய்யலையா அவங்க செய்யலையா. பிரியமானவர்களே, தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க, வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. டேக் ஹீட், வேத வசனத்துக்கு நடுங்குங்க. வேத வசனத்தை ஆவியினுடைய ஒரு பெர்செப்ஷன், ஆவியின் கண்ணோட்டத்தோடு கூட பாருங்கள். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்தன எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். இம்மட்டுமாக கர்த்தர் இந்த சத்தியத்திலே காத்து வருகிற அவருடைய கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ நீங்களும் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே தொடர்ந்து அதே வசனம் திரும்ப வாசிங்க, லூக்கா 21:8. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும், காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். பிரியமானவர்களே, நம்ம யாரை பின்பற்றணும், யாரை பின்பற்றக்கூடாது என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க இயேசுவின் நாமத்தை தரித்திருப்பாங்க, இயேசுவின் ஊழியக்காரர்களாக வருவாங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு நம்ம பார்ப்போம். இந்த இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன, நீங்கள் அவர்களை பின்பற்றாதிருங்கள், நீங்கள் அவர் சிலரை பின்பற்றாதிருங்கள். ஒருவேளை பெரிய பெரிய அடையாளங்கள் செய்யலாம், அற்புதங்கள் செய்யலாம், அதெல்லாம் வேதத்தின்படி சரியா என்று சொல்லி யோசிக்கணும். அப்படியே திடீர்னு ஜோம் பண்ணணும், அப்படியே கோல்டாக கொட்டுது, அந்த கோல்டு எங்கேருந்து வந்தது, அப்படியே கோல்டு துகிலாக வருது. திடீர்னு பார்த்தா பர்ஸில் பணம் வருதான், ஒரு மிராக்கள் நடக்கும். அவர் ஜோம் பண்ணால் பர்ஸில் பணம் வந்துடுது. பெரியமல்ல பயங்கரமான காரியம், சட்டவிரோதமான காரியம். உங்கள் பர்ஸில் உங்கள் பணம் இல்லாமல் இன்னொரு பணம் வரணுமானா ரெண்டே ரெண்டு விதத்தில் தான் வரணும். ஒன்று, எங்கோ இருந்து அது களவாடப்பட்டிருக்கணும், யாருடைய பாக்கெட்டில் இருந்தோ, யா எந்த கடையுடைய கல்லால் இருந்தோ, இல்லை பேங்க்கில் இருந்தோ, இல்லை ரிசர்வ் பேங்க்கில் இருந்தோ அந்த பணம் களவாடப்பட்டு தான் உங்களுடைய பர்ஸுக்கு வர முடியும், வேறு வகையில் வரவே முடியாது. இல்லைன்னு சொன்னால் அது கள்ள நோட்டாக இருக்கணும். ஒருவேளை பரலோக ராஜ்யத்தில் அடித்த கள்ள நோட்டுனாலும் இந்தியாவில் செல்லாது. அது உங்கள் பர்ஸில் ஒரு பணம் வருது, உங்கள் பணம் இல்லாத ஒரு பணம் உங்கள் பர்ஸுக்கு திடீர்னு வருது என்று சொன்னால் அது ரெண்டே ரெண்டு விதத்தில் தான் வர முடியும். ஒன்று, எங்கோ யாரோ அச்சடித்த ஒன்று, இல்லை யார் இடத்துலருந்து திருடப்பட்ட ஒன்று. அது எந்த குரலை திருடிச்சோ, எந்த ஆவி திருடிச்சோ, எந்த குட்டிச்சாத்தான் திருடிச்சோ தெரியாது, உங்கள் பர்ஸில் கொண்டு வந்து வைக்க. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு பர்ஸ்லேருந்து பணத்தை திருடி கொண்டு வந்து உங்கள் பர்ஸில் வைக்க மாட்டார். பெந்தைகோச சபைகளில் இப்படிப்பட்டவர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்துகிறார்கள், அதுக்கும் கூட்டம் போகுது. பெரிய மிராக்கள் நடக்கு. பிரியமானவர்களே, ஒரு சின்ன வீடியோ, என்னென்னமோ வினோதமான காரியங்கள் நடக்கு, என்னென்னமோ வினோதமான காரியங்கள் நடக்கு, எல்லா இடத்துக்கும் கூட்டம் கூடுது. நீங்கள் இவர்களை பின்பற்றாதிருங்கள். அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர், அவர் இப்படி கையாட்டணுன்னா இந்த ஜனங்கள்லாம் இந்த பக்கம் விழுறாங்க, அவர் இப்படி கையாட்டணுன்னா ஜனங்களெல்லாம் இந்த பக்கம் விழுறாங்க. என்ன மைட்டி பவர் அது! இப்படி கையாட்டணுன்னா எல்லாம் இந்த பக்கம் விழுறாங்க, இப்படி கையாட்டணுன்னா எல்லாம் இந்த பக்கம் விழுறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், ஏன்டா எல்லோரும் விழுறாங்களா, அந்த கேமராமேன் மட்டும் ஏண்டா விழலன்னார். நீங்கள் விழுந்துடாதீங்க, இல்லைப்பா அவரை விழுந்துட்டு யார் படம் எடுக்கிறது, அது இப்படி கே எல்லோரும் விழுறாங்க, இப்படி கேட்டேன்னு எல்லாரும் விழுறாங்க, எப்படின்னு தெரில எங்களுக்கு. ஆனால் அந்த கேமராமேன் மட்டும் ஏன் விழலை? இது மைட்டி அனாயிண்டி, அப்படி மைட்டி அனாயிண்டி ஏன் அந்த பாஸ்டர் கீழே விழலை? அனாயிண்டிங் ஒரு பிலிவர்ஸ் மேலே மட்டும்தான் வருமா, பாஸ்டர் மேலே வராதா? பாஸ்டரில் அந்த அனாயிண்டிங்கை பேர் பண்ண முடியல, இப்போ ஏன் பிலிவர்ஸால் பேர் பண்ண முடியலை? இப்படியெல்லாம் கேள்விகள் வருகின்றன. எல்லா இடங்களுக்கும் கூட்டம் வருதுங்க. அன்றைக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்து வருவங்கெல்லாம் கையில் ஒரு கொக்கோ கோலா பாட்டில், ஒரு ஃபேண்டா பாட்டில் வச்சுருக்குறாங்க.
திருடா கையில் கொக்கோ கோலா பாட்டில் ஃபேண்டா பாட்டில் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா வந்தோடனே அந்த பாத்திர கடவுடனே ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறாரு. அந்நிய பாஷை பேசி அந்த ஃபேண்டாவை அவங்க தலையில் ஊற்றுறாரு. ஊற்றுனா அவங்கெல்லாம் பாஷை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த ஆள் வர அவன் கொக்கோ கோலாவை என்ன பண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான். அவர் கொக்கோ கோலாவை தலையில் ஊற்றுறாரு, பாஷை பேசிட்டு ஊற்றுறாரு, உடனே அவன் பாஷை பேசுகிறான். என்னென்னமோ கூத்து நடக்குதுங்க. நீ யாரை பின்பற்றணுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 2 பீட்டர் சாப்டர் 2 ரெண்டு பேர் 2 அதிகாரம் 1 வசனத்துலேருந்து வாசிங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. பாகாலை கொண்டு தீர்க்க சொல்கிறவன் கள்ளத்தீர்க்கதரிசி கிடையாது, பாகால் தீர்க்கதரிசி. செத்தாவிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் கள்ளத்தீர்க்கதரிசிகள் கிடையாது. குறி சொல்லுகள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் கிடையாது. யாவே நாமத்தை கொண்டு யாவே சொல்லாததை சொல்லுகிறவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள். அப்போ கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்றால் பெரிய பிரயணத்தை சேர்ந்தவுள்ள குறி சொல்லியுள்ள ஜோசியக்காரில் அவள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் கிடையாது. யார் கள்ளத்தீர்க்கதரிசிகள்? இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு இயேசு சொல்லாததை சொல்லுகிறவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுரு எழுதுகிறார். சபைக்கு எழுதும்போது, சிதறியிருக்கிற பரதேசிகளுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உங்களுக்குள்ளும் கள்ளப்போதல் இருப்பார்கள் என்று சொன்னால் 2000 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கள்ளப்போதல் இருப்பார், எவ்வளவு கள்ளப்போதல் இருப்பார். உங்களுக்குள்ளும் கள்ளப்போதல் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இருக்குது. உங்கள் பாஸ்டர் ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறாரு. ஆமாம், இப்படி சொன்னாரா? அதான் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் கேட்டால் முதல் கேள்வி. ஆமாம் பிரியமானவர்களே, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார். டைரக்டாக சொல்ல மாட்டாங்க, பைபிள் பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க, பைபிளுக்கு கீழ்ப்படிய வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லைங்க, இதெல்லாம் தேவையில்லை. இதில் என்ன தப்பு இருக்குது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளாக, அதாவது ஒரு புரட்டு புரட்டி, நம்ம கவனம் இல்லைன்னா அவர்கள் தங்களை அன்னகர் ஆக்கினார்களா, அன்னகர் பிரதிஷ்டை எடுத்தால் ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம். அன்னகர் ஆக வேண்டும் என்று சொன்னால் விதை அடிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த உறுப்பு அறுத்தெறியப்பட வேண்டும். அதான் அன்னகர் ஆக்கினார்கள். பரலோக ராஜ்யத்திலிருந்து தங்களை அன்னகர் ஆக்கினார். அன்னக பிரதிஷ்டை என்று எடுத்துக்கொண்டால் கன்வீனியண்ட்டாக இருக்கும்போது பாவம் செய்யலாம். பாவம் செய்துட்டு அப்புறம் தேவன் மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டோட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நான் குற்றப்படுத்துவதற்காக சொல்லலை, அந்த வேறுபாட்டை சுட்டி காட்டுவதற்காக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அப்போது இங்கே நான் வாசிக்கிறோம், வேத புரட்டுகளை என்ன செய்வாங்களாம், தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இங்கு கெட்ட நடக்கை என்று சொல்லுவது துன்மார்க்கமான தவறான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கம், அந்த வழி தவறானது. கெட்டது என்று சொன்னால் நீங்கள் தவறானது. ஒரு தவறான மார்க்கத்தை, ஒரு கெட்ட பாதையை அவர்கள் காட்டி கொடுப்பார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இவர்கள் நிமித்தம் இன்னொரு எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கம் தான், எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கம். பிரியமானவர்களே, மாதாவை வணங்குவதும் கிறிஸ்தவ மார்க்கம் தான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி ஒரு சிலையை வைத்திருப்பதும் கிறிஸ்தவ மார்க்கம் தான். இல்லை இல்லை, இயேசு சிலையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வெறும் சிலுவை வைத்திருப்பதும் கிறிஸ்தவ மார்க்கம் தான். மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறதும் கிறிஸ்தவ மார்க்கம் தான். தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தாலே போதுங்கிறதும் கிறிஸ்தவ மார்க்கம் தான். கொடுக்கிக்கல நடந்தாலே அது ஞானஸ்தானம் தான் என்று சொல்லுவதும் கிறிஸ்தவ மார்க்கம் தான். பொதுவான கிறிஸ்தவ மார்க்கம் ஆளுக்காள் அவங்கவங்க விளங்கி கொண்டது போல பாரம்பரியங்களை பின்பற்றி பல கிறிஸ்தவ மார்க்கங்கள் இருக்குது. வழிகள், மார்க்கம் என்றால் வழி. இங்கே சொல்ல சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படாது. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும்.
நம்ம சத்தியம் சத்தியம் என்று வரும்போது இந்த கள்ள போதர்களால் கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படாது, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். வாசியுங்கள். பொருள் ஆசை உள்ளவர்களாய் அவங்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம்? பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்க. அப்படியே தந்திரமான வார்த்தைகளால் பாஸ்டர் இப்படி சொன்னாரா, பாஸ்டர் இப்படி பண்ணாரா, உங்கள் சபையில் எப்படி இருந்துச்சா, உன்னை ஒளியத்தில் பயன்படுத்தலையா, எங்கள் சபைக்கு நான் உனக்கு ஒளியம் தட்டுமா, அப்படியே தந்திரமான வார்த்தைகள். பிரியமலை வேதத்தில் ஏசாயில் வாசிப்போம், அப்படியே இந்த சிலந்தி நெசு வலை போட்டு வெப் அப்படி போகிற அந்த பூச்சியை லபக்குன்னு பிடிக்கிற மாதிரி அப்படியே லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு தந்திரமான வார்த்தைகளை பேசி அவங்கள அப்படியே சோப் போட்டு குளிப்பாட்டி என்ன செய்வாங்கன்னா தந்திரமான வார்த்தைகளை பேசி உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார். உங்களை தங்க டீமில் சேர்த்துக்குவாங்க. சொல்லலாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என் ஆத்மா மகடா பாவி, உன் ஆத்மா வாண்ட இருக்கடா, ஊரில் உள்ள எல்லாரையும் பார்த்து என் ஆத்மா என் ஆத்மாங்கிறீ பைத்தியார்த்தனமா இல்லை. இதெல்லாம் எங்கள் ஆத்மா, இதெல்லாம் உன் ஆத்மா, ஏன்னா சடுகுடு விளையாட போகிறோம், இதெல்லாம் உன் டீம், இதெல்லாம் என் டீம்னு சொல்கிறதுக்கு. கபடி விளையாடுறக்க டீம் ரெடி பண்ணாங்க, இதெல்லாம் என் ஆத்மாவும் என் ஆத்மா, ஏன் நீ பேசுகிற, டே உன் ஆத்மாட்ட ஆண்டவரே பேச மாட்டேன், கருப்பர் யார் பேசுறது எல்லாம். இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து பயங்கரமான அப்படியே வேத வாக்கியம் நிறைவேற்ற ஒரு காலத்தில் இருக்கும். அவங்களெல்லாம் என்ன இருக்கும், தன் ஆத்மா தன்னுடைய டீம் தங்களுக்கு என்று வசப்படுத்தி கொள்வார்கள், தங்களுக்குன்னு ஒரு குரூப் சேர்த்துக்குவாங்க. வாசிங்க, பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. பூர்வகாலம் முதல் அவளுக்கு நியமிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. என்னைக்கு அழிவு வரணுமோ அன்னைக்கு அழிவு வரும். அதனால் நம்ம இவங்களெல்லாம் பின்பற்றக்கூடாது. எங்கே பார்த்தாலும் கூட்டம், நான் சொன்னது போல் கொக்கோ கோலா பாட்டில் ஊற்றினாலும் கூட்டம் வருது, பர்ஸில் பணம் வரும்னு சொன்னாலும் அங்கே கூட்டம் வருது, எங்கெல்லாம் மேஜிக் நடக்கும் அங்கெல்லாம் கூட்டம் போகுது. பெரிய மாணவர்களே, கச்சேரிகளுக்காக கூடுகிற கூட்டம் அல்ல, நடன அரங்குகளுக்காக கூடுகிற கூட்டம் அல்ல, சத்திய மார்க்கம், சத்திய மார்க்கம். அப்போ நம்ம எல்லாரையும் பின்பற்றக்கூடாது. ஒரு அருமையான வசனம் பாஸ்டர் சுந்தரை அடிக்கடி சொல்வது, இதை ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு நினைவு வந்தது, பிலிப்பியர் 3:17 தயவுசெய்து வாசியுங்கள். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3:17, திஸ் ஒன் பாஸ்டர் சுந்தரம் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் டு கோட். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றவில்லை. அப்போ யாரை பின்பற்றணும்னு பவுல் சொல்கிறாரு, என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். நான் யாரையே ஃபாலோ பண்ணுறேன், நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நம்ம எல்லாரையும் பின்பற்றக்கூடாது, எல்லாரையும் நம்முடைய மாடலாக எடுக்க முடியாது. நம்ம சபரை பின்பற்றணும். நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை எல்லாரையும் மாதிரியாக நோக்காதீங்க. அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், மார்க் தம் விச் வாக் ஸோ ஆஸ் யூ ஹேவ் அஸ் டு அன் எக்ஸாம்பிள். மார்க்கம் குறிச்சிக்கோங்க, அவர் பவுல் வழிகாட்டுறபடி நடக்கிறவர், வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவர் நடக்கிறார். அவரை மார்க் பண்ணுங்க, அது ஊழியக்காரனை மார்க் பண்ணுங்க, அவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரு குறி சொல்கிறாரு அதெல்லாம் மார்க் பண்ணாதீங்க, வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி நடக்கிறார் அதை மார்க் பண்ணுங்க. பைபிள் அப்படி சொல்லியிருக்கு, அவர் அப்படி நடக்கிறார். பிரியமானவர்களே, அதை மார்க் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நம்ம பின்பற்றுகிறது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இயேசுடைய வரைய கடையாளம் என்ன, இயேசுடைய வரைய கடையாளம் என்னென்னா, அதை பற்றிலாம் ரொம்ப இயேசு வரும்போது வருவார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு மட்டும் பிரகாசிப்பது போல் இயேசு ஜேன்னு வருவார், எல்லார் கண்களும் காணும், அவருடைய குத்தினர்களும் காண்பார். அதுக்கு முன்பாக காலம் எப்படி இருக்கும், நோவா காலத்தில் இருந்தது போல் லோத்து காலத்தில் இருந்தது போல் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த காலத்தில் செய்ய வேண்டிய இம்பரேட்டிவ் ஒன்று, நீங்கள் டிசீவ் ஆகாதபடி கேர்ஃபுல்லாக இருங்க. ரெண்டாவது, டோன்ட் ஃபாலோ எனிபடி, எனி டாம் டிக் அண்ட் ஹாரி, எங்கனாலும் சரி பிரியமானவர்களே ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க வேத வசனத்தின்படி நடக்கிறாங்களா, வேத வசனத்தின்படி நடக்கிறாங்க அதை மார்க் பண்ணுங்க, அதை மார்க் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 18 வசனம்,
ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார். எல்லாரும் நடக்கிறாங்க, எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாரும் சபை வச்சுருக்கிறாங்க, எல்லாரும் சுவிசேஷ கூட்டங்களை நடத்துகிறாங்க, எல்லாரும் தான் பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் குதிக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆனால் அவங்க எப்படி? அவங்க வேறு விதமாய் நடக்கிறார், வேறு விதமாய் நடக்கிறார் அவர்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகிர்ந்தர் என்று உங்களுக்கு அநேகம் தரன் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியம். அவர்கள் பூமி கடத்தல்களை சிந்திக்கிறார்கள். பிரியமானவர்கள், மிக ஜாக்கிரதையா இருக்கணும், மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபாஸ்டிங் பிரேயர் ஹேண்ட்பில் என்ற காட்டினாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதற்காக நாங்கள் உபவாசம் இருந்து ஜபிக்க போகிறோன்னாங்க. நான் சொன்னேன், சொந்த வீடு கிடைக்கணும், அதுக்காக ஜபம் வேணும்னா நீங்கள் அங்கே போங்க. பரலோகத்தில் உங்களுக்கு வீடு வேணும்னா இங்கே வாங்க. அவங்க பூமிக்குரியவைகளை தேடுகிறார்கள். நமக்கு பூமியில் நல்ல வீடு கிடைத்தா சந்தோஷம், சொந்த வீடு இருக்கா நல்லது, வாடகை வீட்டில் இருக்கமா என்ன போதும் அதோட நல்லது. அதனால சொந்த வீடா வாடகை வீடா என்றெல்லாம் இல்லை, எனக்கு நித்தியத்தில் ஒரு வீடு வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் மத்தேயு 24:26, அங்கே எங்கேன உடனே புறப்பட்டு போகாதிருங்கள், பிரியமில்லாத நம்பாதிருங்கள் என்றெல்லாம் சொல்லுவார். அதனால் சொன்ன இந்த இம்பரேட்டிவ்ஸ் இன்னும் பிரித்து கூட நிறையா சொல்லலாம். அங்கே கூட்டம் அங்கே கூட்டம்னு சொல்லி ஓடிட்டு இருக்காதிங்க, எல்லாரும் சொல்கிறதையும் நம்பாதீங்க. வேத வசனம்தான் டச் ஸ்டோன். அந்த கல்லில் வச்சு உரசி பாருங்கள், இது வேத வசனத்தின்படி இப்போ நான் சொல்கிறதையும் சோதித்து பாருங்கள். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்கள் உண்மையாக பொய்யா என்று கண்டறிய வேண்டும். நான் சொல்லி சோதித்து பாருங்கள். ஐ எம் டெல்லிங் த வேர்ட் ஆஃப் காட் ஆர் அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இது வேத வசனத்துக்கு மாறானது என்று அறிவீர்களானா நீங்கள் போய் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை சரி செய்து கொள்ள பார்க்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஏனென்றால் நான் வேத வசனத்தின்படி வாழ விரும்புகிறேன், போதிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக லூக்கா 21:9 வாசியுங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், அவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. அவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, இந்த 2000 ஆண்டுகளாக அவைகள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் உலகத்தினுடைய முடிவு உடனே வராது. சரிங்க, ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஒரு கட்டளை வாக்கியம், இல்லைன்னா ஒரு விளைவு வாக்கியம், ஒரு ஆலோசனை, ஒரு அத்தியாவசியமான காரியம் என்ன? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அது இந்த உலகம் முடிய போதோ, அடுத்தல என்ன ஆகுமோ, நான் செத்து போனால் எங்கே போகணும், இந்த பயம் மாத்திரம் நமக்கு இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்று வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், ரெண்டாவது யாரை பின்பற்றணும், யாரை பின்பற்றக்கூடாது என்று அறிந்திருக்கணும், மூன்றாவது எந்த காரியத்திலையும் பயப்படக்கூடாது. குறிப்பாக இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகிற யுத்தங்களை குறித்து, உலகத்தில் நடைபெறுகிற கொள்ளை நோய்களை குறித்து, உலகத்தில் வருகிற பொருளாதார வீழ்ச்சியை குறித்து நமக்குள்ளாக ஒரு பயம் வேண்டவே வேண்டாம். ஏனென்றால் நம்ம பயப்பட வேண்டியது தேவனுக்கு மாத்திரம்தான், வேறு ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், இந்த அடையாளங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் இது 2000 ஆண்டுகளாக வெவ்வேறு நிலையிலே நடந்து கொண்டிருக்கிற அடையாளம். பிரியமானவர்களே, நான் சிறுபயனாக இருக்கும்போதே 8 கிரகமும் ஒரே வரிசையில் வருகிறது, இன்றைக்கு உலகம் முடிந்து போகும் என்று சொன்னார்கள், பயந்தார்கள். எனக்கு இன்றைக்கு நினைவு இருக்கிறது, ஏதோ 8 கிரகம் ஒன்றாய் வருகிறது, உலகம் முடிய போகிறது என்று சொன்னார்கள். எத்தனையோ பேர் இவர் தான் அந்திகிறிஸ்து வந்து விட்டார் என்று சொன்னார், இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார், உலகத்தை நடக்கும்போது உலகம் முடிய போகிறது என்றார்கள், பிளாக் பிளேக் வந்தபோது உலகம் முடிய போகிறது என்று சொன்னார். கண்டிப்பாக வர முடியும், ஆனால் இவைகளெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் சொன்னால் நம்ம தேவனுக்கு பயப்படும்போது வேறு ஒன்றுக்குமே பயப்பட மாட்டோம். உபாகமம் 10:12 வாசியுங்கள், Deuteronomy 10. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. Deuteronomy 10:12-13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகளில் எல்லாம் நடந்து, அவ்வளோதான்,
நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவரை வர்ஷிப் பண்ணி அவருக்கு சர்வ் பண்ணி நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு அந்த நியாயப்பிரமாணம் உண்டா இல்லையான்லாம் அறிக்கை பண்ண வேண்டாம். நமக்கு ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசிரியர்கள் நினைச்சா என்ன தப்பு? வாரத்தில் ஒரு நாளை குறிக்கிறோம், அந்த நாளை கர்த்தருக்கு செலவழிச்சு என்ன பாவமா? அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் உண்டு இல்லை, எனக்கு நன்மை தானே. வேலை 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 என்று ஓடுகிற நான் ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த நாளை கர்த்தருக்கு என்று பிரித்து வைக்கிறேன், எனக்கு நன்மை. நான் தசமபாகம் காணிக்க இன்று வரைக்கும் எடுக்கிறேன், எனக்கு நன்மை. நன்மை உண்டாயிட்டே தான் இருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் எல்லாமே எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கிறதுனால ஆண்டவருக்கு பிரயோஜனமாக, நான் காணிக்க கொடுக்கறனால தான் அவருக்கு பிரயோஜனமா, இல்லை நான் காணிக்க கொடுத்தது தான் ஊழியக்காரில் சப்போர்ட் பண்ணுமா? நான் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தரை காண்பித்த ஒரு வசனம், ஒரு காகத்தை கொண்டாகலும் எலியாவை போஷிப்பார், அந்த காகம் வரலை என்று சொன்னால் ஒரு சாரி பாத் ஒரு விதவையை வைத்தாது போஷிப்பார், காகமும் இல்லை விதவையும் இல்லைன்னு சொன்னால் தேவ தூதனே அப்பமும் தண்ணீரும் கொண்டு வருவார், கர்த்தரனை கைவிட மாட்டார், இத்தனை ஆண்டுகளாக கைவிடவில்லை. அப்போ எதற்காக நான் தசம பாகம் காணிக்க செலுத்துகிறேன்? எனக்கு நன்மை உண்டாக முடியும். விதைத்தால் தான் இருக்க முடியும், இட்ஸ் சிம்பிள் சயின்ஸ். விதைக்காமல் இருக்க முடியாது, விதைக்காமல் இருக்க முடியாது. உங்களுக்கு உங்களுக்கு கேடு உண்டாகும்படியாக, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யும்படியாக பைத்தனத்துக்கு அடுத்த உபதேசங்கள் வரும். ஏன்னா அதெல்லாம் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வீங்க? நீங்கள் விதைப்பதை நிறுத்தி விடுவீர்கள். நீங்கள் விதைப்பதை நிறுத்திவிட்டு என்ன செய்வீங்க? விதையை தின்பீர்கள். விதையை தின்ன என்னாகும்? விளைச்சல் இல்லாமல் போய்விடும். உங்களுடைய அழிவுக்கு எதுவான, கேட்டுக்கு எதுவான உபதேசங்களை ஒழிய சத்தியத்துக்கு எதுவான உபதேசங்கள் அல்ல. உங்கள் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக நான் சொல்லுகிறேன், நமக்கு நன்மை உண்டாகும்படியாக வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அவ்வளோதானே சிம்பிள். மோசை மூலம் எதற்காக? நமக்கு நன்மை உண்டாகும்படி கீழ்ப்படியுங்கள் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார், அவ்வளோதானே. கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தரை சேவியுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி வேதத்தில் கொடுக்கப்பட்ட கற்பனைகள் நியமங்கள் நியாயமான பிரமாணங்கள். அது அநியாயமான பிரமாணமா? நியாயமான பிரமாணம். ஒரு நாளை கர்த்தருக்கு நீ ஒதுக்கி வைத்த அநியாயமா அது? அது நியாயம் இல்லையா? நியாயமான பிரமாணம். கீழ்ப்படிங்க, அவ்வளோதான். இதை தவிர வேறு என்ன? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ வெரி சிம்பிள் லைஃப். கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தரை சேவிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி. இதுவரை ஆண்டவர் எதுவுமே நம்மகிட்ட கேட்கலைங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டாம். வாசிக்கிறோம் 2 Timothy 1:7, 2 Timothy 1:7. 2 Timothy 1:7 வாசியுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நமக்கு இருக்கிற ஆவியே பயமுள்ள ஆவியல்ல. ஐயோ பேண்டமிக் வந்து என்னாக போதும், உலக பொருளாதார வீழ்ச்சி வந்து என்னாக போதும், ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் வரப்போது என்ன ஆக போகுது? வந்துட்டு போகுது. முன்பெல்லாம் கல்யாணம் என்று சொன்னால் சொந்தக்காரங்க வருவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு 500 பேர் வந்தால் பெரிய க்ரௌடுன்னு சொல்லுவாங்க. பெரிய மாநில அப்படியே ஊரை கூட்டி ஊரை கூட்டி ஊரை கூட்டி 2000, 3000, 5000 கல்யாணத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு சேஞ்ச் வந்திருக்குது, 30 பேர் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதானே, அவ்வளோதானே மாற்றங்கள் வரும். ஆனால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது ஆண்டர் கொடுக்குற 3rd imperative, எதை குறித்தும் பயப்படாதீங்க. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் 1 Yohan 4:18. 1 Yohan 4:18. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. உண்மையாக நம்முடைய உள்ளத்தில் அன்பு இருக்குமானா? குறிப்பாக தேவன் மேலே ஒரு அன்பு இருக்குமானா? ஏன் சாவை பற்றி பயப்பட போகிறோம்? தேவன் மேலே ஒரு அன்பு இருக்குமானா? ஏன் நம்ம வருகை பற்றி பயப்பட போகிறோம்? இந்த அடையாளம் பற்றி ஏன் பயப்பட போகிறோம்? யார் யாரெல்லாம் அப்படியா பைபிளை சொல்லியிருக்காமே, ஐயோ உலக முடிய போதா அப்படின்னு பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக தேவன் மேலே அன்பு இல்லை என்ற அர்த்தம். ஏனென்றால் அன்பிலே பயமில்லை.
தேவனை பார்க்குறோம், தேவனை பார்க்க போகிறோம், இயேசுவை பார்க்க போகிறோம் என்பது ஒரு சந்தோஷம் தானே. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு, இயேசு மேலே பூர்ணமான அன்பு இருக்குமானா, ஐயோ மரணத்துக்கு போகிறேன் என்ன ஆகணும், நான் நரகத்துக்கு போவேனா, பூச்சி கடிக்குமா, புழு கடிக்குமா, பாம்பு கடிக்குமா, இல்லை நான் வந்து திரும்ப நாயாக பேயாக பிறப்பேனா, ஒரு பயம் கிடையாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயம் இன்னைக்கு பயந்தீங்கன்னா இந்த பயமே வேதனை உள்ளது. என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டே இருந்த அந்த பயமே வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த அன்பு அன்புன்னு சொல்லும்போது தேவனிடத்தில் அன்பாக இருங்க, தேவன் படைத்த மனிதரிடத்தில் அன்பாக இருங்க. தேவனிடத்தில் அன்பாக இருங்க, தேவன் படைத்த மனிதரிடத்தில் அன்பாக இருங்க. அன்பு இருக்குமானா பயம் தேவையே இல்லை. அன்பு இருக்குமானா பயம் தேவையே இல்லை. ஒரு நாள் ஒருத்தன் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னான், டேய் உலகத்தில் 50% ஜென்ஸு அவங்க மனைவிக்கு பயப்படுவாங்கடா அப்படின்னு. அப்படியா, இப்போ அடுத்த 50% என்னடான்னு கேட்டாங்க. அவங்கெல்லாம் மேரேஜ் ஆகாதவங்கடான்னு. ஏன் பயப்படுறாங்க தெரியுமா, அன்பு இல்லாதனால. உண்மையான அன்பு இருக்குமானா அவங்க மனைவிக்கு பயப்பட வேண்டாம். பைபிளில் மனைவிக்கு பயப்படுங்கன்னு சொல்லலை, மனைவி மேலே அன்பாக இருங்கன்னு சொல்லியிருக்கு. அன்பு இருந்தால் பயம் இருக்காது. அது பூர்ண அன்பு இருக்குமானா பயத்தை புறம்பே தள்ளிடும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அன்பினால் நிரப்பப்படுங்க. நம்ம நித்தியத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவர்கள், நமக்கு பயம் தேவையே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. சற்று வேகமாக கடந்து போகிறேன். நான்காவதான இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், விளைவு வாக்கியம், இல்லைன்னா கட்டளை வாக்கியம். மற்ற 24:6 24:6 வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இது பயத்துக்கு அக்கா தங்கச்சின்னு வச்சுக்கோங்களேன், கலங்க, ஐயோ என்ன அப்படி பைபிளில் போட்டிருக்காமே, ஒரு கலக்கம், ட்ரபுள், ஏசு வரப்படுறாமே, ஐயோ உலகம் முடிய போகுதாமே, பயத்துக்கும் கலக்கத்துக்கும் சின்ன வித்தியாசம். ஏசு சொன்னால் லெட் நாட் யூ ஹார்ட் பி ட்ரபுள். பிரியமானவர்களே, பயப்படலை ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, கலங்காதீங்க, ட்ரபுள் ஆகாதீங்க. வேதத்தில் ஒரு அருமையான செய்தி உண்டு, வாசியுங்கள் மத்தேயு 2:3. மத்தேயு 2:3. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது, ஏரோது ராஜா அதை கேட்ட, என்னது, யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார், பெத்லகேமில் பிறப்பார். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இதில் எனக்கு புரியாத ஒன்று உண்டு. சரி, ஏரோத ராஜா இன்னொரு ராஜா பிறந்திருக்கான் அப்படின்னா அவன் கொஞ்சம் கலங்கினா பரவாயில்ல, எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினாங்களா? எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினாராம். இன்றைக்கு இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார்னு சொல்லி இயேசு பிறந்ததை கொண்டாடுறவங்க இயேசு வர்றாருன்னா கலங்குறாங்க. இயேசு பிறந்தாருன்னு கொண்டாடுறாங்களாம். இது எப்படி இருக்குன்னா, ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கார், அங்கேருந்து இவங்களுக்கு நிறையா பணம்லாம் அனுப்புகிறார், கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறார். இவங்களுக்கு அவருடைய பர்த்டேங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அவர் பர்த்டேக்கு இவங்கெல்லாம் துணி வாங்கி இவங்க வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி அப்படியே சிறப்பாக அவருடைய பர்த்டேயை கொண்டாடி அந்த ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புகிறாங்க. ஒரு நாள் திடீர்னு நான் வரப்போகிறேங்கார், வரப்போகிறனோன்னு அவருடைய அன்பு மனைவி, அவருடைய அருமை பிள்ளைகள், பிறந்தநாள் கொண்டாடினவங்கெல்லாம் ஐயோ ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் வர்றாராமே, ஐயோ அப்பா வரப்போகிறாராமேன்னு கலங்குறாங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா, என்ன வாழ்க்கை அது? அப்பா வரப்போகிறாருங்கிற மகிழ்ச்சி இல்லை, அப்பா பர்த்டே எல்லாம் இன் ஆப்சன்ஸ் கொண்டாடிட்டாங்க, அப்பா வர்றாருன்னு நடுங்கிறாங்களாம். துரோகிகள், துரோகிகள். உனக்கு அன்பு இருந்திருக்குமானா பிறந்தநாள் கொண்டாடினியோ கொண்டாடலையோ அப்பா வருவார்னு எவ்வளோ சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி அப்பா வர்றாருன்னு உன்னை கலங்குற பயம் இல்லை, அந்த ஹார்ட்ஸ் ஆர் ட்ரபுள்டு. பிரியமான ட்ரபுள் ஆகாமல் இருக்கேன்னா யோவான் 14:1 சொன்னார், லெட் நாட் யூ ஹார்ட்ஸ் பி ட்ரபுள்டு,
உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக என்ன செய்யுங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, இயேசுனிடத்தில் விசுவாசமாக இருங்க. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், விசுவாசம் கலக்கத்தை புறம்பே தள்ளும். விசுவாசம் இருந்தால் கலக்கம் வராது, அன்பு இருந்தால் பயம் வராது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் உண்டு, ஆனால் வித்தியாசம் உண்டு. தேவனத்தில் விசுவாசமாக இருங்க. ஏன் கலங்குறீங்க? இயேசு பிறந்தார்னா கலங்கினாங்களாம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் சேர்ந்து, கிறிஸ்தவர் தான் அதிகமாக, ஐயோ உலக முடிய போதாங்க, ஐயோ இயேசு வர போகிறாரு கலங்குறாங்க. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், அவன் கேட்டது மூணே மூணு கேள்வி தான். ஆனால் அதுக்கு எத்தனை இம்பரேட்டிவ்ஸ் இயேசு சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? இதுதான் முக்கியம். அவர் வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக வருவார். அந்த நாளையும் நாளையும் யாரும் அறிய மாட்டோம். இந்த யுத்தங்கள், கொள்ளை நோய்கள்லாம் பல வகைகளில் உலகத்தில் நடந்திருக்கு. ஒருவேளை இன்றைக்குள்ள காரியத்தை போல முன்பு நடக்காமல் இருந்திருக்கலாம். இனி எவ்வளோ காலம் ஆகும் என்று தெரியாது. ஆனால் தயவு செய்து நீங்கள் ஏமாற்றப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் யார் என்று தெரியாமல் எல்லா டிவி ப்ரோக்ராமையும் பார்க்குறது, யார் ஜபம் நடத்தினாலும் பங்கு பெறுறது, யார் ஆமின்னு சொன்னாலும் ஆமின்னு சொல்கிறது என்று இராதிங்க. அவங்க யார்? அவங்க வசனத்தின்படி நடக்கிறாங்களா? அவங்களுடைய டீச்சிங் என்ன, அவங்களுடைய டாக்ட்ரின் என்ன தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எந்த டிவி ப்ரோக்ராம் பார்க்காதீங்க. டிவியில் மெசேஜ் வருதுன்னு உட்காந்து பார்த்துட்ருக்காதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா? ஒரு வேளை உங்களுக்கு வர்றதை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடாதீங்க, அதை லைத்து போகாதீங்க. மிக ஜாக்கிரதையாக இருங்க. மூன்றாவது, பயப்படாதீங்க. நான்காவது, கலங்காதீங்க. யோவான் 14:27, ஜான் 14:27, உங்களுக்கு அது ரெண்டும் சேர்த்து சொல்லுவார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது. இன்றைக்கு ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்து முடிப்போம். வாசியுங்கள் லூக்கா 21:14, லூக் சாப்டர் 21:14. ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க. என்ன ஆகும், என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். இங்கே கவலைப்படாதபடிக்கு அப்படிங்கிறதுக்கு டைரெக்டாக டோன்ட் பி ஒரி அப்படிலாம் இல்லை. செட்டில் யுவர் ஹார்ட். என்ன செட்டில் யுவர் ஹார்ட்டு? டோன்ட் மெடிடேட், டோன்ட் ப்ரீ மெடிடேட். என்னாகுமோ என்னாகுமோ என்று சொல்லி உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். லிட்ரலி அங்கே என்ன கிரேக்க மொழியில் என்ன இருக்குன்னா, ரிவால்விங் இன் யுவர் மைண்ட். ரொம்ப அருமையான சொல்லி பாருங்கள். மனசில் சுற்றி 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 வருது, ஐயோ என்ன பண்ணேன், என் பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன பண்ணேன், இனிமேல் கல்வி இது எப்படி இருக்கும், எஜுகேஷன் எப்படி இருக்கும், ஆன்லைன் இது என் பிள்ளைகள் எல்லோரும் ஆன்லைனில் படிக்க முடியுமா, சம்மதம் உண்டாகுமா, போட்டு இதே போட்டு மனசை சுற்றி சுற்றி சுற்றி. இங்கே கவலைப்படாதீர்கள் எல்லாம் சொன்னது டோன்ட் பி ஒரி என்றால், இதையும் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. பரிசுத்த ஆவியானவங்களை நடத்துவார், இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார், பேண்டமிக்கு முன்னால் நடத்தினவர் பேண்டமிக்கிலும் நடத்துவார், பேண்டமிக் அப்புறமும் நடத்துவார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால் ஹாவ் அ செட்டில் மைண்ட், ஹாவ் அ செட்டில் மைண்ட். இந்த சொல்லினுடைய பொருள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரிவால்விங் இந்த மைண்ட். அதே அப்படியே மனசுலேயே யோசிச்சுட்ருக்கு. அப்போ அவங்க மூணு கேள்வி கேட்டாங்க, எருசலேம் எப்போது இடிக்கப்படும், உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன. அந்த மூன்று மாத்திரம் இயேசு சொல்லிட்டு முடிக்கலை. அவங்களுக்கு சொன்னதை இயேசு நமக்கும் சொல்கிறார். இன்றைக்கு நேரம் கருதி இந்த 5 குறிப்புகளோடு நான் நிறுத்துகிறேன். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்தில் நாம் தொடரப்போகிற அந்த வேத பகுதிகளை, குறிப்பாக மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13, இந்த அதிகாரங்களை நீங்கள் ஜெபத்தோடு கூட படிங்க. பிரியமானே, ஹவு டு ப்ரிப்பேர், ஹவு டு பி ப்ரிப்பேர்டு. எப்படி நம்ம ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும்? நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்ததே டு ப்ரிப்பேர் அ பீப்புள் ரெடி ஃபார் த லார்ட். கர்த்தருக்கு இந்த உத்தமமான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு நல்லா தைரியமாக இருங்க. பிரியமான இந்த குறிப்பில் நினைவுபடுத்துகிறேன், வஞ்சிக்கப்படாதபடி, யாரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல் தட் நோ ஒன் வில் டேக் யூ ஃபார் அ ரைட், பி கேர்ஃபுல் தட் நோ ஒன் வில் மேக் யூ ரோம் அவே ஃப்ரம் த சேஃப்டி, ஃப்ரம் ட்ரூத், ஃப்ரம் வேர்ச்சியூ. மேக் ஷுர் தட் நோ ஒன்
will make you astray or mislead you. உங்களை யார் ஏமாற்றபடி அப்படியே வசனத்தை சொல்லி உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்காருங்க. ரெண்டாவது, எல்லாரையும் பின்பற்றாதீங்க. நீங்கள் டிவி கேட்குற மெசேஜஸ் குறித்தும் கேர்ஃபுல்லாக இருங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஓப்பன் பண்ணப்பறம் தான் என்னென்னு தெரியும், என்னென்னு தெரியும்போது மூடிடுங்க. அவங்கள பற்றி தெரியுமானா அவங்க ப்ரோக்ராமை கேட்காதீங்க. எவ்வளோ நல்ல ப்ரோக்ராம் இருந்தாலும் தே ஆர் நாட் ஸ்டாண்டிங் ஃபார் த டோட்டல் ட்ரூத். கீப் த ப்ரோக்ராம் அவே ஃப்ரம் யூ. அதெல்லாம் ஜெபிங்க, கத்தை நடத்துவார். ஏனென்றால் வேதத்தில் எபேசு சபையக்கத்தை பாராட்டுறார். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது. எவாஞ்சலிஸ்ட் அல்லாதவர்கள் தங்களை எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிறதை சோதித்து பாருங்கள். சொல்லலாம் ஊழியக்காரங்களை குற்றப்படுத்தக்கூடாதுமாங்க. நான் சொல்ல சோதித்து பாருங்கள். ராபர்ட் சேமினை சோதித்து பாருங்கள். பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் பாஸ்டர் அல்லாதவர்கள் தங்களை பாஸ்டர் என்று சொல்லுகிறதை சோதித்து பார்த்து அவர்களை பொய்யர் என்று கண்டறியுங்கள். அப்படி பைபிளில் சொல்லியிருக்குது. அதனால் யாரையும் எவரையும் பின்பற்றலாம்னு நினைக்காதீங்க. மூன்றாவது, அன்பு இருக்குமானா பயம் இருக்காது. பயம் இருக்குது என்று சொன்னால், இங்கேயோ ஒரு பயம் இருக்குது என்று சொன்னால், பிரியமானவர்களே, அன்பு இல்லை என்று அர்த்தம். பயம் மாத்திரமில்லை, இது குறித்து இயேசு வரப்போகிறாரு, உலகம் முடிய போகுது அப்படி என்றெல்லாம் கலக்க வேண்டாம். விசுவாசம் இருந்தால் கலக்கம் வரவே வராது. இதே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பிரியமானவர்களே, என்ன பேசுவோம், என்ன நடக்கும், என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஹலேலூயா, காட் இஸ் இன் கண்ட்ரோல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்களில் கரங்களை ஓதி கத்துற சுத்தீங்க, மை காட் இஸ் இன் கண்ட்ரோல், மை காட் இஸ் இன் கண்ட்ரோல். இதே போட்டு மண்டே இல்லை, சுற்றி 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 வர வேண்டாம். என்ன சொல்லுவோம், என்ன செய்வோம், எப்படி படிக்க வைக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பயப்படாதீங்க. காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஹீ ஸ்டில் ஆன் த த்ரோ, ஹீ ஸ்டில் காட், ஹீ இஸ் எலோஹிம், ஹீ இஸ் எல்லாம், இதெல்லாம் எல்லா நாமத்துக்கு மேலான நாம். தென் சிங்ஸ் மை சோல், ஹவு கிரேட் த வாட், ஹவு கிரேட் த வாட், மை காட் இஸ் கிரேட்டர். கண்டிப்பாக யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன நுண்கிருமி, ஒரு வைரஸ், இந்த வைரஸ் பெருசாக நீங்கள் நம்பியிருக்கு. நீங்கள் ஆராதிக்கிற வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் படைத்த தேவன் பெருசாக. என் தேவன், ஹல்லேலூயா, என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. எவ்ரி திங் இஸ் இன் இஸ் கண்ட்ரோல், எவ்ரி திங் இஸ் இன் இஸ் கண்ட்ரோல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை கச்சிதமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுப்பாரானால், மற்ற குறிப்புகளை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இவெல்லாம் எல்லாரும் முழங்கார் படிட்டு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஒரே ஒரு பல்லவியை பாடி நான் ஜெபம் பண்ணுவோம். கூடுமானால் இருக்கிற இடங்களில் முழங்கார் படிடுங்க, இல்லைன்னா எளிமை நில்லுங்க. உங்கள் ஆத்மா, உங்கள் ஆத்மா, உங்கள் சைக்கி, உங்கள் சோல் இந்த வேளையில் சொல்லட்டும், என் தேவன் பெரியவ, என் தேவன் பெரியவ, அல்ல வானத்தின் பூமியை படைத்த தேவன் பெரியவ, எனக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்த தேவன் பெரியவர், என்னையும் தம்மோடு சேர்க்கும்படியாக வருகிறாரே அந்த தேவன் பெரியவர், அந்த தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலானவர், அந்த தேவன் கொரோனாவுடைய ஐயோ கம்பேரே பண்ணுறதே தப்பாக இருக்குது. என் தேவன் எவ்வளோ பெரியவர், என் தேவனுக்கு நான் பயப்படுவேன், என் தேவனுக்கு நான் பயப்படுவேன், என் தேவன் பெரியவர். அன்பினால் நிரப்பப்படுவோம் நம்ம எல்லா சோலும். கூடுமானால் உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்கள். தென் சிங்ஸ் மை சோல், ஹவு கிரேட் த வாட். பாடுவோமா? தென் சிங்ஸ் மை சோல், மை சேவியர் காட், டு தீ ஹவு கிரேட் த வாட், how great the world. Then sings my soul, my Savior God, to thee. How great the world, how great the world. இந்த பாடல் பாடும்போது அவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி அவரை பார்த்து சொல்லுங்கள், ஹவு கிரேட் த வாட் வல்லா, ஹவு ஸ்வீட், ஹல்லேலூயா, ஹவு கிரேட் த வாட்.
How great the word. Kala paadnaven namakku vali illai endru sollumbodhu pudhiya valigalai thirakkiravan. Ella mudindathu endru sollumbodhu vaalkaiyila oru pudhiya athiyaayathai thodangugiravan. Aathma innoru murai paattum avara paathu sollunga how great the word. How great the word, O Lord, then sings my soul. In Devan Periyava, Parvama. Then sings my soul, my Savior God, to Thee. How great the word, how great the word. Then sings my soul, my Savior God, to Thee. How great the word, how great the word. யாரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரையும் பின்பற்றாதீங்க. இயேசு நாமம் தரித்திருக்காள் என்று சோதித்து பாருங்க. வேத வசனத்தில் பரிசுத்தவான நம்ம காட்டி கொடுத்தபடி நடக்கிறவளை மார்க் பண்ணிக்கொண்டு அவங்கள பின்பற்றுங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. அதே போட்டு மனதில் சுற்றி சுற்றி வர விடாதீங்க. காட் இஸ் இன் கண்ட்ரோல். நான் ஜெபம் பண்ணுவோமா? பாஸ்டர் நமக்காக ஜெபிப்பார். எங்கள் அன்பும் பரிசுத்தம் உள்ள தேவனே, நாங்கள் இந்த கத்தாவே அந்த ஆராதனைக்காக நாங்கள் அன்றோடு அமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழியிலேயும் வெளிப்பட்ட தேவ செய்திக்காக நாங்கள் அமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, இந்த காலகட்டத்தில் கத்தாவே ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே எங்களை கத்தாவே கூடுதலாய் ஆண்டவரே பலப்படுத்துகிறதான ஆண்டவரை ஒரு கத்தாவை செய்தி எங்கள் மத்தியில் நீர் கத்தாவை அனுப்பி கொடுத்தபடியினால நன்றியோடு நாங்கள் அமை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வழியிலையும் முடிவு நாட்களை குறித்து ஆண்டவரே அநேக கத்தாவே ஆண்டவரே ஊழியக்காரர்கள் கத்தாவே ஆண்டவரே உலக மனிதரும் கூட கத்தாவே பேசி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கத்தாவே ஆண்டவரே நீர்தாமே எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எப்படியாகிலும் ஒருவராகிலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கத்தர்த்தாமே நீர் காத்து கொள்ளும்படியாக நாங்களை நோக்கி ஜபிக்கிறோம் ஐயா. கத்தாவே வேத உபதேசங்களுக்கு மாறாயிருக்கிற காரியங்களை கத்தாவே அறிந்து கொள்ளத்தக்கதாக கத்தர்தாமே நல்ல தெளிந்த மனதை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தாவே இந்த நாட்களிலே கூடுதலாய் கத்தாவே உம்மை பின்பற்றவர்களை கத்தா மாதிரியாய் வைத்து நாங்கள் கத்தாவே கிறிஸ்துவை பின்பற்றத்தக்கதாக கத்தா போசிடர் கொடுத்தான பரிசுத்த உபதேசங்களை பின்பற்ற கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவருடைய மனமாகிலும் பயப்படாதபடிக்கு கலங்காதபடிக்கு ஆண்டவரை கவலைப்படாதபடிக்கு இந்த காரியங்களை குறித்து ஒருவராகிலும் ஆண்டவரே தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ தங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை குறித்தோ ஆண்டவரே வேதனைப்படாதபடிக்கு தேவ சமூகத்திலே சகலத்தையும் ஒப்பு கொடுத்து நீரே கத்தாவை ஆளுகை செய்கிற தேவன் உண்மை அறியாமல் எந்த சூழ்நிலை எங்களுக்கு வருகிறது என்பதை உறுதியாய் கத்தாவே ஆண்டவரை விசுவாசித்து நம்பி ஆண்டவரை விசுவாசி பதறான் என்று இருக்கிறதே ஆண்டவரே அப்படியாய் பதறாமல் கத்திற்குள்ளாய் கத்தாவை அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் நாங்கள் அஜோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் நாங்கள் அமை துதிக்கிறோம். மட்டும் நடத்தினீர் ஐயா, இனியும் நடத்துவீர். எங்களை இன்னும் பலப்படுத்துங்க, எங்களை இன்னும் பலப்படுத்துங்க. எங்களுடைய சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஜீசஸ் ஆமேன், 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 ஆமேன். கத்துக்களை நல்லா சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க. காட் இஸ் கிரேட், காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போது நம்முடைய சோல் அது அறிந்திருக்கட்டும். கத்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஷாலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.